Hi students, this is Alex here. Find dy by dx for the following functions. So first subdivision paranga. Idu vandu nama direct differentiation panna porom. So xy irukku. Idu vandu product rule follow pannom. So first term appadi eludhanum. Second term oda differentiation eludhanum. Dy by dx plus second term y appadi eludhanum. First term oda differentiation x oda differentiation 1 equal to inga vandu tan xy irukku. So idu outer function. tan oda differentiation pathina secant square appdi varum so nam outer function differentiation panumbodhu inda inner function as it is irukkum chain rule padi adutha step la inda inner function oda differentiation next eludhuvom so ipo nam thaniya bracket open panni idu once again differentiation vandu product rule use pannom so first x eludhuvom adukadutha second term oda differentiation dy by dx plus second term eludittu first term oda differentiation 1 so bracket close இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டம் உள்ள மல்டிப்ளை பண்ணோம் சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க டம் வந்து as it is எழுதிட்டு and ரைட் ஹேண்ட் சைடு இருக்க டம் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணா secant square xy into x இந்த x வந்து ஃபர்ஸ்ட் போடுறோம் சோ x secant square xy into dy by dx இங்க மல்டிப்ளை பண்ணா y into secant square xy அப்படின வரும் இப்போ dy by dx டம் குரூப்பிங் பண்ணனும் சோ இந்த டம் வந்து अदर சைடு எடுத்துக்கணும் ஆல்ரெடி இங்க ஒரு x dy by dx இருக்கு அதோட மைனஸ் x secant square of xy into dy by dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு இந்த y secant square xy இந்த டம் அப்படியே எழுதியாச்சு பட் இந்த y வந்து अदर சைடு மைனஸ்ல வந்துரும் இது மைனஸ் y அப்படினு போட்டாச்சு இப்போ நம்ம dy by dx காமனா எடுக்கணும் dy by dx காமனா எடுத்ததுக்கு அப்புறம் பிராக்கெட் ஓபன் x மைனஸ் x secant square xy அப்படினு வரும் பிராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு இங்க இருக்கிற டம் as it is எழுதிடலாம் y secant square xy மைனஸ் y இப்போ இந்த ஹோல் டம் கீழ டிவிஷன்ல வந்துரும் so dy by dx அப்படினும் போது y secant square xy minus y whole divided by x minus x secant square xy அப்படினு வரும் பட் இதல பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல ஒரு y காமனா எடுத்துக்கலாம் அப்ப என்ன ஆகும் இது வந்து secant square of xy minus 1 அப்படினு வரும் denominatorல x காமனா எடுக்கலாம் அப்ப இது 1 minus secant square of xy அப்படினு வரும் एक्चुअली இந்த ரெண்டு டம்மும் சேம் just opposite sign சோ நான் நியூமரேட்டர்ல ஒரு மைனஸ காமனா எடுத்துட்டேன் அப்ப என்ன ஆகும்னா இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகும் 1 minus secant square of xy அப்படினு வரும் and whole divided by denominatorல இருக்க டம் as it is இருக்கு சோ இப்போ நமக்கு வந்து சிமிலர் டம் வந்து கேன்சல் பண்ணிரலாம் சோ இத கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா -y/x அப்படிங்க இருக்கு சோ क्वेश्चनல அவங்க கேட்றாங்க dy/dx -y/x சப்டிவிஷன் 2 பாருங்க ஃபர்ஸ்ட் டம்மோட டிஃபரன்ஷியேஷன் 2x அடுத்து மைனஸ் bracket open இது uv மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க சோ ஃபர்ஸ்ட் x அப்படி எழுதணும் செகண்ட் டம்மோட டிஃபரன்ஷியேஷன் dy/dx அடுத்து செகண்ட் டம் y அப்படி எழுதிட்டு ஃபர்ஸ்ட் டம் x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 அதுக்கு அப்புறம் ப்ளஸ் y ஸ்கொயர் வந்து 2y பட் நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேஷன் பண்றோம் அதனால dy/dx அப்படிங்க வரணும் ஈக்குவல் டு 0 இந்த ஸ்டார்டிங்ல டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படி எழுதணும் இப்போ இது வந்து 2x இந்த மைனஸ் உள்ள போயிடுச்சு அப்படினா இந்த ரெண்டு டம்முக்கும் மைனஸ் வரும் சோ மைனஸ் x dy/dx மைனஸ் y பிளஸ் 2y dy/dx ஈக்குவல் டு 0 இந்த dy/dx இருக்கட்டும் குரூப்பிங் பண்ணுங்க சோ இந்த ரெண்டு டம்லயும் நம்ம dy/dx காமனா எடுத்துட்டோம் அப்படினா பிராக்கெட் ஓபன் இது மைனஸ் x வரும் அடுத்து 2y வரும் equal to இந்த ரெண்டு டம் அந்த பக்கம் போய்டும் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா
நமக்கு வந்து y அதுக்கு அப்புறம் minus 2x அப்படினு வரும் இப்ப டோட்டலா dy by dx equal to y minus 2x whole divided by 2y minus x அப்படினு எடுத்துக்கலாம் இந்த டம் வந்து 2y minus x டினாமினேட்டருக்கு வந்துரும் சோ dy by dx கம்ப்ளீட் பண்ணியாச்சு தேர்ட் சப்டிவிஷன் சோ இத வந்து நம்ம டிஃபரன்ஷியேட்டிங் with respect to x அப்படினு ஃபர்ஸ்ட் எழுதணும் x cube வந்து 3x square y cube 3y square பட் y வரும்போது நம்ம y வந்து with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx அப்படினு வரும் plus 3a constant bracket open பண்ணி இந்த xy ஐ uv மெத்தட் ஃபாலோ பண்ணோம் சோ x into செகண்ட் டம்ோட டிஃபரன்ஷியேஷன் plus y into ஃபர்ஸ்ட் டம் x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 equal to 1 இருக்கு இதோட டிஃபரன்ஷியேஷன் வந்து 0 இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டம் as it is எழுதணும் அதுக்கு அடுத்து 3a வந்து காமனா இருக்கு இது உள்ள மல்டிப்ளை பண்ணா 3a x dy by dx plus 3a y equal to 0 இதுல வந்து நம்ம dy by dx டம் மட்டும் குரூப்பிங் பண்ணனும் so dy by dx அப்படினு எழுதிட்டு bracket open பண்ணா 3y square plus 3ax equal to இந்த ரெண்டு டம்மும் other side minus ல போய்டும் நம்ம minus காமனா எடுத்துக்கலாம் அப்ப 3ay plus 3x square அப்படினு வரும் இப்போ இந்த டம் வந்து denominator க்கு எடுத்துட்டு போக போறோம் பட் at the same time நம்ம நியூமரேட்டர் இங்க 3 ஏ காமனா எடுத்துட்டா ay plus x square டினாமினேட்டர் இந்த டம்ல 3 ஏ காமனா எடுத்துட்டா y square plus ax அப்படினு இருக்கும் சோ காமனா இருக்கிற இந்த 3 ஏ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு வந்து dy by dx வரும் இது மைனஸ் ஆஃப் ரீஅரேஞ்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் x square போட்டுக்கலாம் x square plus ay whole divided by y square plus ax so dy by dx கண்டுபிடிச்சாச்சு